எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதை எழுதி முடித்தோடனே நிறைய பேர்த்த நான் போய் சொல்லலை, ஏன்னா வந்து எனக்கு நல்லா தெரியும் இது வந்து எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னே தெரியாது. அதுவும் ஃபஸ்ட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இவர் விஜய் சார் சொல்லுவார்ல பீஸ்டில், அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும்னு வரல, அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் அது. அப்போ இன்னும் பயங்கரமாக எங்கே போய் அந்த கதையை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் எழுதிட்டு அப்படியே ரொம்ப நானே வச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஒரு சில பேர்கிட்ட சொல்லும் போது வந்து அது சரியாக கனெக்ட் ஆகல. அப்போ வந்து இந்த நாய் பூனை யானையெல்லாம் வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த பீரியடு, உங்களுக்கு தெரியும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ். நான் இந்த கதையை எடுத்துகிட்டு போனாலே நாயை ஹீரோவாக மாற்றிக்கோங்கன்னுவாங்க, நாயை ஹீரோவாக மாற்றி ஒரு ட்ராவல் கொடுங்க நல்லாயிருக்கும், இன்னும் இன்டர்வலில் நாய் வந்து நிற்கட்டும் அப்படின்லாம். இப்போ நான் ஆனால் இது பரியரும் பெருமாளுக்குலாம் முன்னாடி, இது நாய் ஃபேண்டசி சொல்கிறேன் நான், நான் ஃபேண்டசி நாய். அப்போ நண்பர் காளி வெங்கட் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம், அவர்கிட்ட இந்த கதையை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான், இந்த மாதிரி தலைவா இந்த மாதிரி தலைவான்ட்டு. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டாக இருக்குது, நீங்கள் இவர் ரஞ்சித் சாரை பார்த்தீங்களா அப்படின்னாரு. அப்போ பரியரும் பெருமாள்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி, என்ன அப்போ எனக்கு பழக்கம் இல்லை, அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னேன். இல்லை எனக்கு அங்கே ராகேஷ் அண்ணா தெரியும், அப்போ வந்து ஈபியாக இருந்தார் ராகேஷ் அண்ணா, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் போய் ரஞ்சித் சார் ஒரு தடவை பாருங்க அப்படின்னு. நான் உடனடியாக சரி ராகேஷ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், போய் ஆஃபீஸ் போனேன், ஆஃபீஸ் போனால் அப்போ உடனே ரஞ்சித்தனை மீட் பண்ணிட்டேன் நான். அப்போ பரியரும் பெருமாள் ஆரம்பித்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அண்ணன் வந்து காலா ஷூட்டிங்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. நான் இத்தனைக்கும் அப்போ பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்கப்புறம் அது ரொம்ப சின்னதாயிடுச்சு, ரொம்ப பெருசாக இருக்கும் அது. அதோட தான் சுத்துவேனே நான், அங்கேயும் அதே ஒரு தான் போனேன். நான் எப்பயுமே அந்த அண்ணன் ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க, பையன் மாட்டு வரவர், பையன் மாட்டு வரவர், இல்லைனா கேப் போட்டு வரவர், அப்படி தான் அடையாளமாக தெரியும் பல வருஷம் என்ன. அன்றைக்கி போனேன், போனவுடனே உள்ளே உட்காந்துருந்தார், உட்காந்து உட்கார வச்சாங்க, அண்ணன் வந்தார். வந்தவுடனே அப்போ நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டேன், பேர் சொன்னேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு கதை அப்படியே வெளியில் ஃபஸ்ட்டு இந்த பவுண்டட் எடுக்கிறேன், ஆ அதெல்லாம் எடுக்காதிங்க உள்ளே வீங்கன்னாரு. சரின்னு வச்சுட்டு இந்த மாதிரி, இல்லை நான் இப்போ முதல் படம் பண்ணிகிட்ருக்கிறேன், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், என்ன மாதிரி படம் பண்ண போகிறேன், அடுத்தடுத்து யாருக்கு பண்ண போகிறேன், எந்த இதுவும் நான் முடிவு பண்ணல. ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக இருக்கிறேன், என்னோடய அஸ்டன்ஸுக்கெல்லாம் படம் பண்ணிட்டு தான் நான் வெளியில் பண்ணால் பண்ணுவேன், அதுவும் எனக்கு தெரியல. என் அஸ்டன்ஸுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்து படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. இல்லைன்னா இந்த கதை பிடிக்கும், நல்லாவே இருந்தாலும் சார் ஷான் அப்படின்னாரு, நல்லாவே இருந்தாலும் என்னால் இப்போ பண்ண முடியாது, நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க, ஆனால் இருந்தாலும் எனக்கு அஸ்டன்ஸ் தான் வந்து அடுத்து நான் வந்து பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக, எனக்கு பொறாமையாகவும் இருந்தது, சரி இவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கலாமே அப்படின்ட்டு. அப்புறம் சரி அப்புறம்ட்டு அவர் வாழ்த்தினார், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு வாழ்த்தி அனுப்பிட்டார். அன்னியிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பல வருஷம் அவரை வந்து எங்கேயாவது போய் பார்ப்பேன், சந்திப்பேன், நிற்பேன், அவர் கூப்பிடுவார் என்ன நடக்குதுன்னு, வார் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நான் ட்ரை பண்ண மாட்டேன், நான் யார்த்தையும் இந்த கதை வந்து சொன்னதே கிடையாது, உண்மை தான். ட்ரை பண்ணுறதுனா ஒன்று ரெண்டு பேர்ட்ட ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அவர்கிட்ட சொல்லுவேன் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நான் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன் அன்றைக்கே, இந்த படம் பண்ண நீலம் ப்ரொடக்ஷனில் பண்ணுவேன். அது அன்றைக்கே அன்னி அண்ணனை மீட் பண்ணிவிட்டு வெளியே வந்து காளி வெங்கட்ட கூட சொன்னேன் நினைக்கிறேன், அங்கே வந்து எல்லோரும் நின்று இருந்தாங்க, அப்போ வந்து சொன்னேன் படம் பண்ணால் நீலம் ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம வேறு ஒர்க், அப்போலேருந்து வேறு ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான், வேறு வேறு வேலைக்கு செய்வேன், திருப்பி திருப்பி போவேன் அவர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே தோணும் எனக்கு, ஆனால் இருந்தாலும் போவேன், ரொம்ப ரேராக தான் போவேன், ஆனால் ரொம்ப பிஸியாக இருப்பார் அவர். மாரி இவர் மாரி சொல்கிறாஜ் அண்ணன் பரியரும் பெருமாள் படம் முடிஞ்சது, அது ரிலீஸ் ஆச்சு, அடுத்து குண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, திருப்பி போவேன். செல்வா மூலியமாக அவர் அதையும் தொடர்ந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனார், பேசுவேன் போவேன் வருவேன். அண்ணனை ஒன்ஸ் வந்து என்னதாண்டா வச்சுருக்கா, அது வாங்க போங்க மாதிரி அப்புறம் டா ஆயிடுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஒரு படம் பண்ணிடுவார் போல நம்மளுக்குன்ட்டு. சரி என்னதாண்டா வச்சுருக்க நீ என்னடா அப்படின்னு சும்மா சொன்னேன். கொஞ்சம் சொன்னவொடனே எந்த ஊர் நீ அப்படின்னாரு. ஏன்னா என்ன ஆளை பார்த்தா இவன் என்ன வச்சிருப்பானே தெரியல, ஒருவேளை அந்த ஃபேண்டசி நாய்ப்பை கதை நான் வச்சிருப்பேன் நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி என்ன கதை அப்படின்னா சொன்ன, என்ன ஊர் நீ அப்படின்னாரு. கடலூர் அப்படின்னு. சரி நீ ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டேன். சரி திடீர்னு வந்து அண்ணன் என்ன சொன்னார், படித்தாங்கடா நிறைய இடம் நல்லா இருக்குது, முதல்ல வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அது அன்றைக்கி சொன்னார், நீ வெளியே ட்ரை பண்ணு, வேணா என் அஸ்டண்ட்னு கூட சொல்லிக்க அப்படின்னாரு. நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குண்ணே, எனக்கு என் அஸ்டண்ட்டுன்னு சொல், இல்லை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல் அப்படின்னு சொன்னார். நான் ஆனால் எங்கேயும் சொன்னதில்லை, அது நிறைய பேர் ஆரம்பத்தில் தவறாக கூட எழுதுனாங்க அடுத்த இவரோட அஸ்டண்ட்னு, நான் எங்கேயுமே சொன்னதில்லை. அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. எனக்கு இவர் படிக்கணுமே, செல்வா சொல்லுவார் எப்பயுமே, ரஞ்சித் சார் படித்தாரா அப்படின்னு. தெரியலைங்க அவர்கிட்ட போய் எப்படிங்க கேட்குறது, இந்த பக்கம் ரஜினி சாரை வச்சு படம் எடுத்து முடிச்சிட்டாரு, அடுத்து அவர் வந்து பயங்கர தீவிரமாக அடுத்தடுத்த படங்கள், அப்புறம் 5 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க,
அவரோட அசிஸ்டன்ட் அவர் சொன்ன மாதிரி அவர் அசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே அந்த அதுவும் நான் பார்க்குறேன், ஐயோ எத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, ஓகே இவங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து யார் ஜெய்யன் இருக்காராமே அவர் எப்போ பண்ண போகிறாரு, அடுத்து பார்த்திபம் வேற லைன் அப்பில் இருக்கிறாரு அவர் எப்போ பண்ண போகிறாரு, திடீர்னு பாஸ்கர் சாமி ஆஃபீஸ் போட்டார், அப்புறம் ரைட்ரு ஃப்ராங்க்லின் அவர் மோசஸ் இன்னும் இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. சுரேஷ் அண்ணன் ஜே பேபி படம் இப்போ முடிச்சு ரெடியாக இருக்குது, சுரேஷ் அண்ணன் அவர் இதெல்லாம் இருக்காங்க, நான் எண்ணிக்கிட்டே இருப்பேன் அடுத்து யார் பாஸ்டன்ட் யார் பாஸ்டன்ட்னு பார்த்தா அடுத்த செட்டப் அப்படியே மாறும். ஒரு ஒரு படத்துக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் புதுசாக இருப்பாங்க, ஐயோ அப்புறம் இன்னும் 20-30 படம் ஆகும் போல நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான். நான் செல்வா சொன்னார் ரஞ்சித் சார் படித்தாரான்னு கேட்டார், நான் எப்படிங்க போய் கேட்கறது அவர்கிட்ட, ஒரு டீம் படித்தாங்க இல்லை நீங்கள் ரஞ்சித் சாரை படிக்க வைங்கன்னாரு. ஒரு நாள் ஆஃபீஸ் போனேன், எப்பயுமே நான் ஆஃபீஸில் கீழே நிற்பேன் நான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது மாயன் அப்புறம் சிவா இவங்களாம் தானே என்னென்ன நீ எப்போ பார்த்தாலும் நின்று நடிக்க வாய்ப்பு வேணுமானே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. ஃபஸ்ட்டு பேக மாட்டின் வந்தோடனே இல்லைப்பா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்ல வந்தேன், உள்ளே உட்காரனேன்னு வாங்க, அங்கே வந்து பயங்கர சமத்துவம் அது, உள்ளே உட்காந்தா டீ தருவாங்க தண்ணி தருவாங்க மரியாதை தருவாங்க ரொம்ப இதாக இருக்கும், சாப்பாடு போடுவாங்க. ரஞ்சித் அண்ணா வருவார் மேலே போவார் பார்ப்பார், அவர் என்னென்ன ஏண்டா வந்தேன்னு கூட கேட்க மாட்டார், ஓகே சூப்பர் அப்படின்னு போயிடுவார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாது எனக்கு, என்ன போயிட்டாரு அவர் போய் என்ன மேலே போய் கேட்க முடியும், ரகு சிவா வந்து அண்ணனோட டிரைவராக இருந்தவர். ஆனால் என்னென்ன அப்படின்னா எப்போ அவர் போயிடுறாரு அவர்கிட்ட போய் எப்படி சிவா கேட்கறது அவர்கிட்ட போயிட்டு நீ மேலே போனேன் அப்படின்னு, ஏய் அப்படிலாம் போக முடியாதுப்பா அவர் ரூம் மேலே இருக்க மேலே இல்லைண்ணா நீ மாட்டுக்கு போனேன் இங்கே இருக்கிறவங்கலாம் கேட்காது நான், நீ கடைசி வரைக்கும் அப்புறம் வந்து இங்கே தானே உட்காந்துருக்கணும் மேலேயே போக முடியாது, அவர் நிறைய டென்ஷனாக இருப்பார், நீ மேலே போனேன் உனக்கு தான் தெரியுதுல்ல அவருக்கு வந்தால் பார்க்குறாரு தெரியுதுல்ல உனக்கு மேலே போனேன், மேலே சட சடன்னு மேலே போயிட்டேன், என்னடா ஒன்று என் ஸ்கிரிப்டு படிக்கணும்னு, இல்லைடா எனக்கு டைமே இல்லைடா அப்போ ஏதோ ரொம்ப பிஸியாக இருந்தார், டைமே இல்லைடா என் டீம் பச்சா கரெக்டாக தானே இருக்கும் இன்னும் நிறையா ஒர்க் பண்ணுற அது இதுன்ட்டு இருந்தார், இல்லைண்ணா ஒருத்தர் நீ படினேன் சரி நான் சொல்கிறேன்டா போடா அப்படின்ட்டார். மறுபடியும் என்கிட்ட இருக்கும் ஸ்கிரிப்ட் அவுட் ஆஃப் வெர்ஷனுக்கும் என்ட ஒரு வெர்ஷன் இருக்கும், கீழே வந்தால் சிவா என்னென்ன சொன்னார், இல்லை என்ன சிவா டைம் இல்லைன்னாரு நான் இன்னொரு சொன்னேன், இல்லை நான் ஒரு திண்டிவனம் போகிறாரு இது நீ யூஸ் பண்ணிக்கோ அவர் இப்போ காரில் தான் கூப்பிட்டு போகிறேன் நான், இதெல்லாம் அண்ணனுக்கே தெரியாது, திண்டிவனம் போகிறாரு காரில் தான் நான் கூப்பிட்டு போகிறேன் நீ அதை சொல்லி ஏதாவது மேட்ச் பண்ணணும்னு மேலே போனேன், என்னடா அப்படின்னாரு, அண்ணா திண்டிவனம் போகிறீங்கண்ணா, ஆமாம் காரில் ஒரு 3 மணி நேரம் ஆகுண்ணே ஒரு 2 மணி நேரத்தில் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கலாமே ஏதோ ஒரு புக்கு படிக்கிறது என் ஸ்கிரிப்ட் படிச்சுனேன், அப்போ எனக்கு தெரிஞ்சு சிவாவை கூப்பிட்டு இந்த ஸ்கிரிப்டை உள்ள வீன்னு சொன்னார்ன்னு நினைக்கிறேன், காரில் படிச்சுட்டு வந்து ஒன்று நடந்தது, அங்கேருந்து ஆரம்பித்து அவர் இந்த கதை மேலே உள்ள நம்பிக்கை, முதல்ல கதை மேலே உள்ள நம்பிக்கை தான், அப்புறம் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் என் மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கதை மேலே உள்ள முழுக்க நம்பிக்கை, அந்த நம்பி அவர் வந்து அடுத்தடுத்த விஷயம் அவர் எனக்கு செஞ்சது போனது வந்தது, ஒரு கட்டத்தில் வந்து இந்த படம் ஆரம்பிக்கலாங்கிறப்போ யார் பண்ணலாம்னா ஏன்னா வந்து இங்கே வந்து என்னதான் ஒரு நல்ல கதை சொல்கிறோம் நல்லா எழுதியிருக்கிறோம் நல்லா இருக்குது அதை கொண்டு போகணுன்னா முதல்ல வந்து இது ஏதாவது கொரில்லா மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு கொரில்லா மாதிரின்னோடனே எனக்கு நான் வந்து வேறு விங்கில் நினச்சிட்டேன், ஃபஸ்ட்டு அண்ணன் ஃபஸ்ட் வச்சுட்டு கொரில்லா மாதிரி ஒரு 40 லட்சம் 30 லட்சத்தில் எடுக்க வேண்டிய படம் தான் அதுன்னாரு, எனக்கு கொரில்லா மாதிரி எங்கே 40 லட்சம் 30 லட்சம் சரி ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நான் வந்து உண்மையாலுமே பரியரும் பெருமாள் வந்து அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த பாத்ரூம் சீனு அதுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு யோகி பாபன் வெளியே வந்து ஒரு டைலாக் பேசுவார் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறது பார்த்துட்டு, அப்புறம் நான் சரவணன் சார் என்னோட கோடரேட்டர் அவர் அவர்கிட்ட வந்து சார் யோகி பாபு எப்படி இருப்பார் அப்படின்னா, ஐயோ தெரியலையே அவர் எப்படி இதில் ஃபிட்டாக வரணும் தெரியல, ஏன்னா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவங்க வந்து நசுருதீன் ஷா நவாசுதீன் சித்திக்கு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்மளாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது எனக்கு நல்லா தெரியும், அவங்கள்ட்ட போய் எங்கே போய் இங்கேருந்து அப்புறம் அங்கே போய் 10 வருஷம் பாம்பேயில் உட்காரணும் அப்புறம் அந்தளவுக்கு யோசிக்கிற ஆளுகள்கிட்ட இந்த மாதிரி சொன்னோடனே இல்லை சார் அவங்க அவர் என்னமோ கரெக்டாக இருப்பாருன்னு தோணுது அப்படின்ட்டு ஒரு நாள் ரஞ்சித் அண்ணனை பார்க்கறதுக்காக போனேன், என்னடா அப்படின்னா, ஆனால் இந்த படம் ஒரு யோகி பாபு வச்சுப்பாண்ணா எப்போ நான் சரி வருமாடா அப்படின்னாரு, இல்லைண்ணா கரெக்டாக இருக்கும், ஆமாண்டா ஒரு ஏதோ வரும்னு தோணுது ஆனால் நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்ட்டார், நீ போய் ட்ரை பண்ணு போய் கதை சொல்லி ட்ரை பண்ணு அப்படின்ட்டார். இப்போ இது வந்து எபிசோடு 1, அடுத்த எபிசோடு யோகி பாபண்ணே அவரை பார்க்க போகிறதுன்னா அப்போ பாருங்கள் அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அதெல்லாம் உடச்சி கொஞ்சம் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்தில் அவரை பார்க்க நெருங்கிட்டு அவர் கூட இருந்தவர் எனக்கு நல்லது செஞ்சார் அன்னைக்கு, நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் நடிக்கணும் சீரியஸ் கதையா ஹீரோவா ஹீரோலாம் நடிக்க மாட்டார்ப்பா அவர் நீ வேறு ஏதாவது கூட யாராவது இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னாரு, அது எப்படிங்க சொல்கிறது அவர் தாங்க கதாபாத்திரமே அவர் நோக்கி தான் இல்லை நீ சும்மா சொல்லு இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் சும்மா கூட வர்றாருன்னு சொல்லு அப்படின்னு, அது எப்படி சொல்லவே முடியாது சரின்னு தலையாட்டிட்டேன் நான், சும்மா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இப்போலாம் ஒன்றும் பேசாத அவர் டப்பிங் தேட்டரில் இருந்தார் ஏவிஎம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு வெளியே வந்தார், வந்தோடனே என்ன பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல வாங்க வாங்க சார் அப்படின்னாரு, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி
உங்களுக்கு கதை சொல்லணுமா? என்ன மாதிரி கதை? ஏதோ நீங்கள் தான் லீடா. அப்பா லீட்லாம் நான் பண்ணுறது இல்லைப்பா, வேறு யாரும் இவரும் அதையாக சொல்கிறார், வேறு யாரும் கூட வச்சுக்கன்றாரு, வேறு யாரும் நான் கூட வச்சுக்கிறது. உடனே அவர் வந்து முன்னாடியே சொன்னார், அவர் வந்து தவிர்க்கிறதுக்கு சொன்னாரா எனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னாரான்னு தெரில சார், இது ஏதோ சீரியஸ் கதையா? என்னது சீரியஸ் கதையா? அப்போ கேட்டுடலாமே அப்படின்ட்டார் அவர். ஒரு நாள் வந்து நான் ரொம்ப இதாகி, சரி அண்ணன் கொரிலா ஒன்று சொன்னார்ல அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கொரிலாக்கு வந்து திருப்பி போயிட்டு உக்காந்துட்டு, சரி இது ஒரு 30-40 லட்சத்தில் பண்ணுறதுக்காக போயிட்டு ஒரு ரெடி ஆயாச்சு. ஏன்னா அண்ணன் அப்போ கொஞ்சம் என்னன்னா கதைலாம் கேட்டார், ஆனால் என் கூட டைம் எதனா ரொம்ப ஃபுல்லாக கேட்கல, நேரேட் பண்ணுற அளவுக்கு கேட்கல, அவர் சும்மா லைன் கேட்டார், அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் அவருக்கு. அப்புறம் செல்வா சொன்னார், இந்த மாதிரி மாரியன்ட்ட சொன்ன மாதிரி போனேன் கர்ணன் ஷூட்டிங் ஸ்பாட்டில், மாரியன் அன்னைக்கு வந்து அதுவும் நான் இங்கே சொல்கிறேன், நான் போனேன், போன உடனே வாங்கச்சான்னு சொன்னாங்க, ஓகே ஓகே நீங்கள் போய் பேசுங்க கேரவனில் எப்போ பேசுங்க. நான் போனேன் போயிட்டு இந்த மாதிரி வந்தேன், என்னப்பா இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர், திருநெல்வேலிக்கே வந்துட்டேன் அப்படின்னு அவர் ஆச்சரியமாயிட்டார். சரி சரி கேட்கலாம்ப்பா, பண்ணலாம்ப்பா, கேட்கலாம்ப்பா அப்படின்னா, நீ நாளைக்கு வா பேசலாம் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாளைக்கு வான்னு சொன்னார். நீ ஒன்று பண்ணு ஷான், காலைல வா, சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துறேன் அவரை வச்சு, அதுக்கப்புறம் கேரவன் அனுப்பிடுறேன், ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடுறேன், சும்மா ஒரு மாண்டேஜ் தான், அவர் சைக்கிளை தள்ளிட்டு வருவார், அந்த மாண்டேஜ் எடுத்துகிட்டு அவரை அனுப்பிடுறேன், நீ போயிடு, போயிட்டு அவரை ஒரு 3-4 மணி நேரம் நான் கூப்பிட மாட்டேன், நீ போயிட்டு எப்படியாவது வர முடிச்சு, இன்னி வரைக்கும் அவர்கிட்ட நான் சொல்லுறாரு, 3-4 மணி நேரம் அவரை கூப்பிட மாட்டேன், நீ போய் சொல்லிவிடு அப்படின்னார். அந்த 3-4 மணி நேரம் அவர் வாலண்டியராக செஞ்சால் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்றைக்கி வந்து கர்ணன் வந்து அவரோட டைம் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது, ஏன்னா அவர் டேட் வந்து பயங்கரமான டேட் அந்த டைமில். அந்த 3-4 மணி நேரம் அவர் எனக்கு கொடுத்தாரு. அங்கே போயிட்டு வெளியே வந்தோடனே அவர் சொன்னார், நான் பண்ணுறேன்ப்பான்னு உடனே ஃபோன் பண்ணி ரஞ்சிதனன்ட்ட சொன்னார். முக்கியமாக இதில் யோகி பாபாண்ண உள்ளே வந்துட்டார், உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் யார் பண்ணலாங்கிறப்போ ஒரு ஆப்ஷன் அப்படியே யார் போகலான்றப்போ சுபத்ரா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படி அவங்க சரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அப்போலாம் கர்ணன் கூட வரல, அப்போது பார்த்தா பயங்கரமான பர்ஃபார்மர் உண்மையாலுமே சுபத்ரா வந்து. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ட வந்து கேட்பாங்க என்ன அடுத்து அப்படின்வாங்க. எனக்கு என்னன்னா நான் வந்து என்னோடய இது வந்து நான் வந்தவொடனே சொல்லுவேன், நான் பர்ஃபார்ம் ஆகணும்னு நான் நினைப்பேன், ஆனால் அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ப்ரிப்பரேஷனுக்கு மத்தியில் அவங்களோட ஒரு ப்ராப்ளம் அது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னா என்ன சொல்கிறதுன்னா ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான இது ப்ரிப்பரேஷன் இருக்கணும், முன்ன பின்ன அது எல்லாமே ப்ரிப்பரேஷன் இருக்கணும்ட்டு. எனக்கு யோகி பாபா அண்ணன் பொறுத்தளவில் அவர் வந்து நான் வரேன்ப்பா என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இதில் அவங்க வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணாங்க இந்த கேரக்டரை. சுபத்ரா வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை, எனக்கு இந்த படம் யோகி பாபா அண்ணனை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ அந்த குழந்தை வந்து எப்படி வந்து யோகி பாபா அண்ணன் கேரக்டர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டரோ அந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். அது மட்டும் இல்லை, சொல்லாமா இல்லாமல் தெரில, ஆனால் வந்து கதை கேட்குறாங்க, இப்போ யாராவது இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி கதையில் நடிக்குதுன்னு யாராவது கதை கேட்டாங்கன்னா எவ்வளோ பேருக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரும் தெரில நடிக்க வைக்கிற அப்பா அம்மாவுக்கு. நான் இந்த குழந்தை வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் ஜூனியரில் பாடுறது பார்த்துட்டு இந்த குழந்தை நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது எனக்கு இதான் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இவளை போய் தேட போகிறேன், வேணாம் முடியாதுன்ட்டாங்க, என்ன பாட்டு பாடிட்டு இருக்கா சூப்பர் சிங்கர். நம்ம நல்ல நேரம் கோவிட்ல அந்த ஷோவே நின்றுடுச்சு, அந்த சீசன் நல்ல நேரம் தான், ஷோவே நின்றுடுச்சு. சரி மறுபடியும் அப்ரோச் பண்ணுவோம் கோவிட்லனு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரெகுலராக நான் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் வாங்க பேசலாம்னு சொல்லி நாகப்பட்டினம் அவங்க ஊர் நான் போகிறேன், போயிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன், அவங்க முதல்ல ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க, இல்லை முதல்ல நடிக்கிற எங்களுக்கு எண்ணமே கிடையாது, அவள் பாட்டு பாடுறதா அவரோட ஃபியூச்சர் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். நான் நீலம் ப்ரொடக்ஷன் ஒரு வார்த்தை சொன்னேன், அவங்க அப்பா அப்படியே கொஞ்சம் அவர் பாரு ரஞ்சித்து அவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னார். ஆமாங்க, அங்கேருந்து யோசிக்க ஆரம்பித்தார், அப்புறம் ஓகேன்ட்டார். அவர் கதை மேலே உள்ள நம்பிக்கையை விட அவங்க அப்பா அந்த குழந்தைய நடிக்க வச்சதுக்கு காரணம் நீலம் ப்ரொடக்ஷன் பார் ரஞ்சித், அப்புறம் தான் நான் யோகி பாபாண்ணா சொன்னேன். அது சொன்ன உடனே அவங்க குழந்தைய வந்து நம்பி அனுப்புனாங்க, அனுப்புனாங்கன்னு விட அந்த கோவிட் டைமில் அது இதுன்னு சொல்லி இந்த கதையில் எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க என்ன நடக்குது எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ கூட சென்சார் வந்து சமீபத்தில் பார்த்துட்டு அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வேணால் சொல்லலாம், இந்த கதையை சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவங்க இதுக்கு வந்து நாங்கள் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணிக்கிற காரணம் என்னென்னா அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட கதைங்கிறப்பவே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், ஐயோ இது என்ன என்ன மாதிரி இருக்குமோ, இது அதாக இருக்குமா அதாக இருக்குமா இப்படி இருக்குமா, அப்படி இல்லை. இது சமூகத்தில் நடக்கிற அநீதிகள் பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாமே பேசுகிறோம், ஆனால் அது எப்படி பேசுகிறோன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் பொறுத்தவரை எனக்கு ஃபுல் சுதந்திரம் உண்டு, நான் என்ன வேணாலும் பேசலாம் அரசியலாக, ஆனால் சரியான அரசியல் பேசணும். ஒரு சின்ன தப்பு எங்கன்னா நான் சொல்கிறது ஒரு முக்கியமாக பெண்களோ குழந்தைகளோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஏதாவது தவறாக இருந்தால் கூட அது ஃபஸ்ட்டு சென்சார் வந்து ரஞ்சித் அண்ணன் தான்.
அது நம்ம எடுக்க மாட்டோம். சப்போஸ் நம்மளை அறியாமல் ஒன்று பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சென்சாரே அவர், அப்புறம் தான் சென்சார் போடலாம். அவரே தெளிவாக சொல்லிடுவார், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான ஒரு சின்ன காட்சி கூட நீலம் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். கதையிலையும் அந்த மாதிரி கிடையாது, ஆனால் நம்ம தெரியாமல் ஒன்று பண்ணுவோம்ல, அப்போ வந்து அவரே அங்கே இது பண்ணிடுவார். அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெக்ட், அதெல்லாம் வந்து தாண்டி ரொம்ப எமோஷனான கண்டெக்ட். இதில் யோகி பாபு அண்ணன் வந்து உள்ளே வந்தது தானே சொன்னேன் நான், அவர் நடித்ததெல்லாம் இன்னும் என்னென்னா, இங்கே இருக்கிற இவ்வளோ நம்பிக்கையில் அவர் உட்காந்துருக்கார்ல, அவர் நான் இது சொல்கிறேன் ஆனால் வேணாம், அவர் எந்த இடத்துக்கும் போக மாட்டார், வரமாட்டார், இவ்வளோ நேரம் உட்கார மாட்டார், இப்படிலாம் நாளைக்கு பேசுவீங்க, இல்லை கொஞ்ச நேரத்தில் அதே கேள்வியாக கூட கேட்பீங்க, ஆனால் படம் பார்க்காமலே அந்த நம்பிக்கையில் உட்காந்துருக்கார் அவர். ரஞ்சித் அண்ணனாவது என் மேலே நம்பிக்கை வச்சிட்டாருன்னு சொல்கிறேன்ல, அது காரணம் வந்து அவர் படம் பார்த்துட்டாரு, ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு என் மேலே, ஆனால் படமே பார்க்கல அவர், ஆனால் அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் எனக்கு என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என் மேலேன்றதை இந்த படத்து மேலே உள்ள நம்பிக்கை, அவருக்கு ஏதோ ஒன்று சரியாக தான் இருக்கும் போல, இதுக்கு நான் வரணும், இதுக்கு வரலனா நான் எதுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு அவ்வளோதானே தவிர, அவரை விளம்பரப்படுத்திக்கணும் இல்லை அவர் வந்து இங்கே உட்காரணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் எங்கே வேணாலும் போய் நின்று அவர் விளம்பரப்படுத்திக்கலாம், ஆனால் அவர் கதையும் இந்த படத்தையும் நம்பி இங்கே வந்திருக்காரு. இதே நாளைக்கு திருச்சி எழுதுற வேணாங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஹரி, ஹரி வந்து இதில் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு கம்பேரபிளாக சொல்கிறேன் நான், ஆனால் ஹரிக்கு வந்து இந்த படம் வந்து உண்மையாலுமே முக்கியமான படமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அது இன்னும் ஆடியன்ஸ்லேருந்து அடுத்து வரும்போது தான் எனக்கே தெரியும் என்ன ஆச்சரியங்கள் இருக்குதுன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ அழகாக ரஞ்சித் அண்ணனே ஆரம்பத்தில் இவன் என்ன இப்படிக்கிறான் அப்படின்னாரு, ஆனால் இப்போ வந்து அவன் சரியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது, ரொம்ப நல்லா இருக்கிறான்டா அப்படின்னாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு இதாக இருக்கும். ஹரியோட கேரக்டர் வந்து நான் நிறைய க்ளோஸாக பார்த்த கேரக்டர், ஏன்னா இந்த கதை பிறந்த இடம் வந்து கடலூர்னு சொன்னதுனால எங்கள் அப்பா கதை பிறந்த இடம் வந்து அங்கே இருந்தான். ஏன்னா இது ஒரு சமூகம் சார்ந்த, ஏன்னா நான் ஒரு அம்பாட்கர், நான் வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து அம்பேத்கரையோ பெரியாரையோ மார்க்சையோ படித்தவங்களாம் நான் கிடையாது சின்ன வயசுலலாம். ஒரு கட்டத்தில் ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட ட்ராவல் ஆகும்போது தான் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பயுமே தியரட்டிக்கலாக படிக்கிறத விட எனக்கு எனக்கு காலேஜ்லேயே எனக்கு வந்து அதுதான், தியரட்டிக்கலாக படித்தா எனக்கு மண்டையில் ஏறவே ஏறாது, ப்ராக்டிக்கலாக படித்தா ஈஸியாகிடணும்ல. எங்கள் அப்பா கூட ட்ராவல் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக எல்லாமே படித்தேன் நான். அப்படி இந்த கதையில் வந்து ஹரியோட கேரக்டர் வந்து நான் எங்கள் ஊரில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவோட இள வயசுன்னு கூட வச்சுக்கலாம் ஹரியோட கேரக்டர். ஏன்னா எல்லாருமே புரட்சியாளர்னா என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர ஒரு புரட்சிகரமாக இருப்பாங்க, அவங்க அப்படி இப்படி திமிரிட்டு இருப்பாங்க, பத்து பேர் அடிப்பாங்க, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அவங்களோட முதல் வேலை என்ன தெரியுங்களா, புரட்சியாளர்னா நம்ம அவங்களுக்காக போராளிகள்ன்றோம்ல, சரியாக ஒருத்தவங்களுக்கு கைட் பண்ணுறது, சரியாக அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது சொல்லி கொடுக்கறது, இதான் முதல் கட்டம். அதுக்கு நிற்கணும் முதல்ல. அந்த கேரக்டர் வந்து ஹரி பண்ணியிருக்காரு. அடுத்து தாஸ் அண்ணன் ரொம்ப எனக்கு அழகாக நடித்து கொடுத்தாரு. தாஸ் அண்ணன் வந்து ரொம்ப நன்றிண்ணே. ஜிஎம் குமார் சார் அவரும் அப்படி தான், எங்கேயுமே வரமாட்டார். நான் வந்து தொந்தரவு பண்ணி ட்ரெய்லர் நைட் அடித்தார், 12 மணிக்கு அடித்தார். எதுக்கு 12 மணிக்கு அடிக்கிறாரு, டேய் நான் தூங்குறதே 3 மணிக்கு தாண்டான்னாரு. என்ன சார் பண்ணி, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு ஒரு அடுத்தவர். அந்த மாதிரி ஜிஎம் குமார் சார், ஆர்ட் டைரக்டர் சொல்லிடுறேன் நான், ஜெயரகு தோழர், வாங்க தோழர், நான் தோழர்னு கூப்பிட்டு பழகிட்டேன், ஏன்னா அதியன் தோழர் மூலிமா பழக்கம் இவரை. இந்த நம்ம படம் தான் முதல் படம் இவருக்கு, ஆனால் நட்சத்திரம் நகர் இது பண்ணிட்டாரு, அப்பயே தெரிஞ்சுக்கோங்க, அப்போ நம்ம படம் குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து கடைசியாக சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்திக்கு வந்து இது முக்கியமான படமாக இருக்கும்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அது வெளிவந்து நீங்களாம் சொல்லணும். ஏன்னா பாடல்லாம் வந்து இன்னைக்கு வெளியாயிடுச்சு, 6 பாட்டு ஏற்கனவே 2 பாட்டு கேட்டிருப்பீங்க, 6 பாட்டு வெளியாயிடுச்சு, எல்லாரும் கேளுங்க, ரொம்ப முக்கியமான பங்கு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேளுங்க, இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கனெக்ட் ஆகும். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அந்த சவுண்ட் சொன்னார் ரூபன், அந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த சவுண்டும் ரொம்ப கனெக்ட் ஆகும். இது வந்து ஒரு 2-3 நாள் கழித்து சொல்லுவாங்கள்ல, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்ட்டு, நான் சொல்கிறது அது இல்லை, குடும்பங்கள் கொண்டாடப்பட வேண்டிய படமாக இது இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். வெற்றியோ இல்லையோ அப்புறம், எனக்கு இது வந்து இது என்ன ஏதோ ஒரு பயங்கரமாக புரட்சி பேச போகிறாங்க போல், ஏதாவது அரசியல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல், எல்லாமே இருக்கும். எந்த படமும் அரசியல் இல்லாத படமே கிடையாது, ரஞ்சன் எப்பயுமே சொல்கிறது தான், அரசியல் இல்லாத படமும் கிடையாது, அரசியல் இல்லாத எந்த விஷயமும் அரசியல் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்போம், ஏதாவது ஒன்று இருக்கும், ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறோம்ல, டெய்லியும் நம்ம எந்திரிச்சு அதுக்கான அடுத்த வேலையை எனக்கு மாக்குறோம்ல, அதுதான் இந்த படம். ஒரு யதார்த்தமாக எளிமையானவன் ஃபேஸ் பண்ணுறது தான், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறான்னா அழுதுகிட்டே ரொம்ப சோகமாக புரட்சி பேசிக்கிட்டு அப்படி கிடையாது, ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். எங்களுக்கு துணையாக எப்படி ரஞ்சன் இருக்கும்போது எனக்கு தோணும், ஏ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பார்த்து பார்த்துக்கலாம்டான்ட்டு, அதே மாதிரி தான் யோகி பாபுண்ணே, என்ன நடந்தாலே பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு
எனக்கு அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது இருக்கும், யாராவது ஒருத்தவங்க தைரியம் கொடுப்பாங்க. இந்த படத்தில் ஜீவாங்கிற கேரக்டரில் ஹரி அந்த மாதிரி வரும்ல, ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். அதுதான் இந்த கதை. மற்றபடி நீங்கள் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் தாண்டி இது குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இது என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி, என் குடும்பத்தினர் அவங்களுக்கும் நன்றி, பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கீங்க நிறைய பேர், ரொம்ப நன்றி. பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற சொல்லுங்கள், எழுதுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிண்ணா.